11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை தமிழ்நாடு அரசு நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கமா ரமேஷ். 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியருடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி அந்த மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருப்பத்தூருக்கு விஜயராஜ்குமார், திண்டுக்கல்லுக்கு பிரஜேந்திர நட்பிட், சென்னைக்கு ஜெயஸ்ரீ முரளிதரன், திருவண்ணாமலைக்கு மதுமதி, தூத்துக்குடிக்கு வீரராகவராவ் ஐஏஎஸ், அதே போன்று கள்ளக்குறிச்சிக்கு தர்மேந்திர பிரதாப் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியருடன் ஒருங்கிணைந்து அந்த கண்காணிப்பு பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் கண்காணிப்பு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.